பொள்ளாச்சியில் அரங்கேறிய பாலியல் வன்கொடுமைக்கு தனது மகனின் ட்விட்டர் பக்கத்தில் சத்யராஜ் அவருடைய கண்டனத்தினை பதிவு செய்துள்ளார். பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து அக்கிரமத்தின் உச்சம், அநியாயத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து சட்டப்படி உச்சபட்ச தண்டனை வந்து தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல. இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் வந்து, இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் வந்து பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்கன்னு நான் நம்பல. தண்டனையின் மூலமாக இந்த மிருகங்களை வந்து தண்டிக்கத்தான் முடியும், திருத்த முடியாது. இவ்வளவு கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும்? ஆனாலும் கூட பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மனப்பிறழ்வுகளுக்கு காரணம் வந்து இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நோக்கியும் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவலியோடு கூறிக்கொள்கிறேன். தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்களது மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்கள் தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.